ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு மினி குக்கிங். மினி குக்கிங்கில் நம்ம இன்றைக்கி என்ன டிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோன்னா டோக்லா. டோக்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். சரி வாங்க, இப்போ டோக்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டோக்லா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆயில், எலுமிச்சை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, சர்க்கரை, தேங்காய் துருவல், கொத்தமல்லி, கடலை மாவு, உப்பு, மஞ்சத்தூள், ஈனோ. இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்கப்போ டோக்லா பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 1 கப் கடலை மாவு போடுறேன். அந்த கடலை மாவு கூட நான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், சர்க்கரை 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதில் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கிறேன். தோசை மாவு மாதிரி கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பதத்துக்கு இதை நான் நல்லா கிண்டிக்கிறேன். கட்டி கட்டியாக இல்லாமல் இதை ஃபுல்லாக உடச்சுட்டு நல்லா ஸ்மூத்தாக இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆயிலில் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் கீறி கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் கீர்ன பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ தண்ணி ஊற்றின உடனே, 1 கொதி வந்தவுடனே நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சர்க்கரை, சர்க்கரையும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. இப்போ இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் இப்போது தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சமாக. அதுக்கு மேலே 1 தட்டை வந்து கவுத்து போட்டு நீங்கள் இதில் வச்சுருங்க. இப்போ நான் 1 பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் லைட்டாக ஆயில் போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ நான் ஈனோவை நான் கட் பண்ணிக்கிறேன். ஈனோ 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் போட்ட உடனே நல்லா அந்த மாவு அடிக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈனோ போட்டுட்டு போட்ட உடனே அது ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு நுரை மாதிரி ஆகும், மாவு அப்படியே லைட் வெயிட் ஆகிடும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எடுத்து அந்த எண்ணெய் தடவின கிண்ணத்தில் ஊற்றிடலாம். ஃபுல் மாவே அதில் ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம ஆவி மூடி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை எடுத்து வச்சிடலாம்.
கிட்டத்தட்ட இது ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும், வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ தந்து பார்த்துடலாம். ஒரு குச்சி வச்சு சென்டரில் குத்தி பாருங்கள், மாவாக இருந்ததுன்னா வேகலை, எதுவுமே வரலன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு நைஃப் வச்சு ஓரத்தில் மட்டும் அதை நான் கீறிக்கிறேன். பாயில் தடவை இருக்கிறதுனால ஒட்டாமல் வரும். இப்போ இதை நான் கவுத்து ரெண்டு தடவை தட்டினா அதே தன்னால் வந்துடும். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, பவுன்ஸ் ஆகுது, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை வந்து அந்த டோக்லா மேலே கொட்ட போகிறோம். அந்த தண்ணி, முக்கியமாக சுகர் சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த தண்ணி வந்து அதுக்குள்ளே இறங்கணுனால தான் கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளார ஊற்றுறோம். அடுத்ததாக எலுமிச்சைச்சாறை கொஞ்சோண்டு மேலே லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கிறோம். அடுத்ததாக கொத்தமல்லி லைட்டாக தூவிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் துருவல், அதையும் மேலே தூவிக்கிறோம். அவ்வளோதான், டோக்லா ரெடி. இப்போ நம்ம அப்படியே ஒரு ஒரு பீஸாக எடுத்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கோமதி மினி குக்கிங்.